எதுக்கா பிளாக்ல டிக்கெட் இருக்கிற மாதிரி தள்ளுன்னு வரீங்க? சரி சரி, எங்க இருந்து வரீங்க? ஃப்ரம் சிவகாசி. சிங்கப்பூர் மாதிரி பேசுறீங்க, சிவகாசி தானே? ஆமா, நீங்க எல்லாம் காச கறியாக்கிட்டு இருக்கீங்க, நாங்க எல்லாம் கறிய காசாக்கிட்டு இருக்கோம். உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? நான் தான். அவங்களுக்கும் எனக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கா? ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? அவங்க அப்படியே செதுக்கி வச்ச சிலையாட்டம் இருக்காங்க, நம்மளை கொஞ்சம் செதுக்காம விட்டுட்டாங்க, அதனால மலையாட்டம். பட் ஒன் திங், பெண்ண உங்களுக்கு என்ன வேலை? அக்கா, உன்னை பத்தி அறிமுகப்படுத்திக்க. சிவகாசன் வந்துக்கிற கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? எட்டாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்ல அப்படியே சிக்கன் சிம்ரன் மாதிரி நச்சு நயன்தாரா மாதிரி அப்படி படிக்கட்ட விட்டு இறங்குவே பாருங்க. எங்க அப்பா பாதுகாப்புக்கு பின்னாடியே இறங்குவாரு. அப்படி இறங்கணும்னே எங்க அப்பாவை பார்த்து எங்க அத்தா ஒரு டைலாக் சொல்லுவாரு, கட்டுனா யாரு? சசிகலாவை தான் கட்டுவேன். இப்போ ஒரு டைலாக் சொல்றாரு, வெட்டுனா யாரு? அவளைத்தான் வெட்டுவேன்னு விழுவா தெரிஞ்சுக்கிட்டு. நான் வீட்டுக்கு போய் 5-6 மாசம் ஆச்சு. நல்ல மனுஷங்க, ரொம்ப நல்ல மனுஷன். நல்ல மனுஷன் இப்படி காமிக்கிறேன், நல்ல மனுஷங்க, ரொம்ப நல்ல மனுஷன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும் சிம்பாலிக்கா. ஊருக்கு போவோம்னு வெளியே வந்து நிக்கிறேங்க, அப்படி சூப்பரா ஒரு ப்ளூ கலர் பட்டு புடவை கட்டிட்டு அப்படி நின்னேன். ஒரு ரெண்டு பசங்க என்ன பார்த்து, ஊதா ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பண்ணா? அதனால மெதுவா திரும்பி பார்த்தேன். ஒருத்தான், மச்சா ஊதா ரிப்பன்டா அப்படின்னா, பக்கத்துல கவிஞ்சு சொல்றேன், இது ஊதா ரிப்பன்லடா மச்சான், ஊதிய ரிப்பன்டாங்கிறாங்க. நேரம் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் டாக்டர், எல்லாரும் என்னை குண்டு குண்டுன்னு கேலி பண்ணுறாங்க, எப்படி வியாதி என் உடம்ப குறைச்சிடணும் டாக்டர்னு. டாக்டர் அப்படியே உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்துட்டு சொன்னார், மேடம் டெய்லி நீங்கள் 2 கிலோமீட்டர் நடங்க மேடம்னார். நான் உடனே அவரை பார்த்து, இதெல்லாம் நடக்கிற காரியமா டாக்டர்னு, நடக்காட்டி உங்களுக்கு காரியம் நடந்துரு பரவாயில்லையாங்கிறாருங்க. என்ற புருஷன் இருக்காருல்ல, என்ற புருஷன் மொட்டை மாடி வரைக்கும் கட்டியிருக்காரு. அந்த மாடியிலே யாருக்கு தெரியாமல் வாக்கிங் 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 30 நாள் போனேங்க. 30 நாள் போயிட்டு வந்து எங்கள் அத்தான்ட்ட கேட்டேன், அத்தா 30 நாளாக வாக்கிங் போயிருக்கேன், ஏதாவது சேஞ்ச் தெரியுதா, ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு கேட்டேன். நல்லா தெரியுதுடி செல்லம் அப்படின்னாரு. வயிறு கொஞ்சம் வத்திருக்கலங்க அப்படின்னு. இல்லடி பில்டிங் ஒரடி கீழே இறங்கிடுச்சு, தயவு செய்து இனிமேல் நீ வாக்கிங் போகாத. எல்லாரும் சிரிங்கப்பா, கைத்தட்டுங்கப்பா, இல்லைனா பேச்சு வராதுப்பா. பொண்ணு பார்க்க போனீங்கன்னா பொண்ணு வெள்ளையா இருக்காளான்னு பார்க்க கூடாது, நமக்கு தொல்லை இல்லாம இருக்காளான்னு பார்க்கணும், அதான் மேட்டர். ஏன் தெரியுமா? ஒயிட்டா இருக்கிற பொண்ணை காட்டிலையும் குவைட்டா இருக்கிற பொண்ணை காட்டினா வாழ்க்கை பிரைட்டா இருக்கும். அந்த ரெண்டு வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ப கூடாது. இதுங்க வெள்ளையாக்குதான் போய் பாக்கிட்டு தண்ணி மண்ணு ஊத்து எப்படி பாரு. போன வாரம் துணி துவைச்சிக்கிட்டு இருந்தேங்க, எங்கள் அத்தான் பூவோட வந்தார். நான் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால, அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. நரிச்சா மச்சான் நல்ல மூட்டில் வந்திருக்கார். அத்தான் அத்தான் பூ ஆயிட்டு இருக்கேன், பூ ஆயிட்டு இருக்கேன்டின்னாரு. பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன், அந்த வாரம் என்ன கொண்டு போய் என் போட்டாலே வச்சுட்டாருங்க. புருஷனுக்கும் புடவைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. புடவைய துவைச்சிக்கிட்டு கட்டணும், புருஷனை கட்டிக்கிட்டு துவைக்கணும். நல்லா கை தட்டுங்க, அப்பதான் அக்காக்கு அடுத்தடுத்து வரும். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் லாஸ்ட் நைட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பூவை போட்டு நாம படுத்தா அது ஃபர்ஸ்ட் நைட், நம்மள படுக்க போட்டு பூவை மேல போட்டா அது லாஸ்ட் நைட். பொண்டாட்டி செம்புல பால் கொண்டு வந்தா அது ஃபர்ஸ்ட் நைட், புள்ள பால் கொண்டு வந்தா அதுதான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க. கள்ளக்காதலுக்கும் நல்ல காதலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னா அது நல்ல காதல், போயிட்டாரு வாடா அப்படின்னா அதான் கள்ளக்காதல்.